இந்திய பொருளியல் துறை சீர்பெற எங்கள் ஐயா பெரியார் காட்டும் வழி அது. லேவாதேவி என்கிறார்களே, அது என்ன ஐயா? பொதுநல நோக்கில் பொருளியல் துறையில் செய்யத்தகும் செயல் யாதேனும் உண்டா ஐயா என்று மூன்று வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மாநன்னன் அவர்கள். அவற்றுக்கு தந்தை பெரியார் அவர்கள் என்ன விடை அளிக்கிறார்கள் என்பதை கேட்டு நாமும் பயனடையலாமா? இந்தியாவின் பொருளாதார துறை சீர்படுவதற்கு முதலாவது வருணாசிரம முறை ஒழிய வேண்டும். இரண்டாவது மத சம்பந்தமான எண்ணங்கள் அகற்றப்பட வேண்டும். மூன்றாவது கோயில் குளம் சடங்கு சாத்தான் சனி விளக்கு ஆகிய எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும். பிறகு அரசன் சமீந்தாரன் முதலிய தத்துவங்கள் அழிக்கப்பட்டாக வேண்டும். லேவாதேவி என்பது ஒரு கொடுமையான தொழிலேயாகும். அதற்கு வேறு பெயர் சொல்ல வேண்டுமானால் சட்டப்படி கொடுமைப்படுத்தி கொள்ளையடிப்பதே ஆகும். நாட்டு மக்களின் பொது நலத்துக்கும் ஏழை மக்களின் வாழ்க்கை உயர்வுக்கும் பொருளாதார நிலையை விருத்தி செய்து அது எல்லா மக்களுக்கும் ஒரு அளவுக்காவது சமமாய் பரவும்படியாயும் ஒரே கையில் ஏராளமாய் குவியாமலும் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமானதும் அவசியமானதுமான காரியமாகும் என்று விளக்குகிறார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய ஆழமான விளக்கமான கருத்துக்களை எல்லாம் திரட்டி பல்வேறு தலைப்புகளில் அவற்றை பகுத்து பெரியாரை கேளுங்கள் என்ற நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினா விடை முறையில் இந்த நூலை அமைத்திருக்கிறார்கள். அது தந்தை பெரியார் அவர்களுடன் நாம் உரையாடுவது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. நாள்தோறும் அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பேசும்போது இந்த கருத்துக்களை குறித்து பேசுங்கள், அவர்களையும் எண்ண தூண்டுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போமா?